தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா ஜியோ சிம்ல எப்படி இந்த இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு பெஸ்ட் ஏபிஎன் செட்டிங்ஸ் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா, நீங்க வேற யூசர்ஸ் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் வந்து கொடுக்குறேன். எல்லா வீடியோ நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் அதிகம் இருக்கும். நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல உள்ள டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்க்குள்ள வந்து போயிருங்க. மேல போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து சர்ச் ஆப்ஷன்ல சிம் கார்டு அண்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மொபைல் வச்சிருந்தாலும் சரி, இதை வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஜியோ 4G நிஞ்சா அப்படின்றத நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி கரெக்டா நீங்க வந்து டைப் பண்ணணும். இதுல ஜியோல வந்து ஜே கேப்ஸ், 4G ஜி கேப்ஸ், அதுக்கப்புறம் நிஞ்சால வந்து என் கேப்ஸ்ன்றத நீங்க கரெக்டா டைப் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஜியோக்கு அப்புறம் நீங்க கேப்ஸ், அதாவது சாரி ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் 4G அப்புறம் நீங்க கரெக்டா ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் நிஞ்சா அப்படின்றத வந்து டைப் பண்ணணும். அதாவது ஸ்கிரீன்ல எந்த மாதிரி தெரியுதோ அதே மாதிரி கரெக்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுல ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து பண்ண போறப்ப நம்மளோட வீடியோஸை நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இதில் வச்சு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்பேஸு இல்லாட்டி ஏதாச்சும் கேப்ஸு ஸ்மாலாக போகிறது இந்த மாதிரி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகாது. அதனால் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிஎன் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஜியோ நெட் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவில் வந்து ஜே மட்டும்தான் கேப்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேஸ்லாம் விட தேவையில்ல, அப்படியே ஜியோ நெட் அப்படின்றத நீங்கள் நார்மலாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் .4G அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. இதில் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் கேப்ஸ், அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு ஸ்பேஸ்லாம் விட தேவையில்ல, டாட் மட்டும் வச்சுட்டு 4G அப்படின்றத வந்து போட்டுருங்க. 4 போட்டுட்டு ஜி வந்து கேப்ஸில் வந்து கரெக்டாக வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து www.google.com அப்படின்றத வந்து போட்டுக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்தன்டிகேஷன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு பிஏபி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் கமா, அதுக்கப்புறம் SUPL கமா, அதுக்கப்புறம் XACAP அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் நீங்கள் எதுவுமே கேப்ஸ் எல்லாம் போட தேவையில்ல, கரெக்டாக ஸ்க்ரீனில் என்ன மாதிரி எழுதிருக்கோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா வந்து IPVR அப்படின்றத லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் வந்து பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் LIT, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து GPRS அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து 3D பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஏபிஎன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைலை நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 4G நிஞ்சா அப்படின்ற வந்து இந்த ஏபிஎன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் இந்த ஏபிஎன் போடுறதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு தெரியும். அதாவது நீங்கள் இதில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீனில் பார்த்து மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக வர்றது, கேப்ஸ் இது மாதிரி தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏபிஎன் பார்க்க போகிறப்ப இந்த செட்டிங்ஸ், அதாவது இந்த ஏபிஎன்லாம் கரெக்டாக ஒரு இதில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக செய்யுங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகும், அதனால் நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும், நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து டவுட்ல இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி யாராச்சும் உங்களுக்கு வந்து பர்சனலா டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிறேன். பை.